வணக்கம். எஸ்ஜே மாந்திரிகம், தேசிய மாந்திரிகத்தில் வாஸ்து தோஷ நிவர்த்தி. ஒரு வீட்டுக்கு வந்து வாஸ்து ப்ராப்ளமாக இருந்தால், வாஸ்துக்கு உண்டான தோஷமாக இருந்தால், வாஸ்து தோஷம், வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை, அதே மாதிரி கேட்டிங்களானாக்கா வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ளே குடி போக முடியல, வீட்டை பாதியிலே நிறுத்தி இருக்கிறோம், வீடு கட்ட முடியல, பேஸ்மெண்ட்டை போட்டு அதுக்கு மேலே நம்ம செவரி ஏற்ற முடியல, எல்லாமே தடங்களாக இருக்குது, எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. ஒவ்வொரு நாளுமே வந்து அந்த வீட்டு மேலே வந்து எந்த விதமான இது எடுத்தாலும் அது வந்து நடக்கவே மாட்டேங்குது. அதே மாதிரி வந்து வீடு கட்டிட்டோம், வீடு கட்டிட்டு கிரகப்பிரவேசம் பண்ண முடியல, மற்ற வேலைகளும் அப்படியே அப்படியே நிற்குது. இது வந்து வாஸ்து தோஷத்தை குறிக்கிறது. இந்த வாஸ்து தோஷத்தை குறிக்கிறதுன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு பக்கம் தெருமூலையில் மூலக்குத்தில் வர வீடு, ரெண்டாவது மரங்கள் இருக்கிறது வாசப்படிக்கு நேரம், உங்களுக்கு தேவையில்லாத ஒரு இடத்துல தலைவாசல் வைக்கிறது, மூணாவது கேட்டிங்களேனாக்கா நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து மூலக்குத்தில் வரக்கூடிய சில வீடுகள், சில வாஸ்து பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த வாஸ்து பிரச்சனைக்கு வந்து கேட்டிங்களாக்கா ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு வாஸ்து பிரச்சனையும் வரும். கிழக்கு பக்கம்னு கேட்டிங்களானாக்கா, இது கிழக்கு பக்கத்துக்காக போட்டிருக்கிற அஷ்டபந்தரம். இந்த அஷ்டபந்தரத்தை வந்து எப்படி போடணும்னு கேட்டிங்களானாக்கா, நான் அஞ்சு மண் பாத்திரம், மண் சட்டி வாங்குங்க, அஞ்சு மண் சட்டி வாங்கி 27 வகையான நட்சத்திரத்துக்கு உண்டான மூலிகை அதில் போடணும். 27 வகையான நட்சத்திரம்னு சொல்லிட்டாரு, அந்த நட்சத்திரம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்களானாக்கா, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருசிரசம், திருவாதிரை, குணர், புசம், பூசம், ஆயுள்யம், அகம், புறம், உத்தரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாக, அனுஷம், கேட்டை, மூலம், புராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதாயம், புரட்டாதி, உத்திராடாதி, ரேவதி, இதுதான் 27 நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரத்துக்கு உண்டான மூலிகைன்னு ஒன்று இருக்கும். அது வந்து எப்படி கேட்கணும்னு கேட்டிங்களானாக்கா, நீங்கள் ஜாதகம் தெரிஞ்சுருக்கணும், அதை வந்து நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த 27 வகையான மூலிகையும் எடுத்து 27 வகையான மூலிகையும் இதுக்குள்ளே போடணும். போட்டு அந்த வீட்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் பேரையும் வந்து ஒரு தகட்டில் எழுதணும். எழுதி அது வந்து சுதர்சன சக்கரமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா உங்களுக்கு பிடிச்ச அந்த வீடு வாஸ்துக்கு உண்டானது, இல்லைன்னு கேட்டாக்கா அவங்களுடைய ராசிக்கு உண்டான நட்சத்திரத்தினுடைய பேர், அந்த அதனுடைய இதுங்களை எழுதி கட்டங்களாக போட்டு இதுங்களை போட்டு தோஷ நிவர்த்தி பண்ணுறது. அந்த தோஷ நிவர்த்தி பண்ணுறதுக்கு வீட்டுக்கு கோழி ஆடெல்லாம் பலி கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. வீட்டுக்குள்ளே துஷ்டாத்மா தான் அப்படி செய்யணும், மற்றபடியெல்லாம் வந்து அப்படி செய்யணுன்ற அவசியமே கிடையாது. அந்த மாதிரி போட்டு வீட்டுக்கு வந்து உள்புறமாக இருக்கட்டும், வெளிப்புறமாக இருக்கட்டும், இது நாலுத்தையுமே போடணும். நாலு பக்கம் போட்டு கொடுக்கணும். அதை 8 பக்கம் போகிறதெல்லாம் இருக்குது, அது பெரிய பெரிய வேலையாக இருக்கும். இது 4 பக்கம் போடுங்க. இந்த 5வது இந்த கலசத்தை பூஜை ரூமில் வைக்கணும். அவங்களுக்கு எது வேணுமோ, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு வாசப்படிக்கு இந்த அஷ்டபந்தனம், இதுக்குள்ளே வந்து அந்த 27 வகையான மூலிகை போட்டு அந்த மூலிகைக்கு வந்து எல்லாம் போட்டு அந்த தகடு வந்து அவங்களுடைய நட்சத்திரத்தின் பேர் அத்தனை பேர் தகட்டில் எழுதி அந்த நட்சத்திரத்தை அதில் போட்டு அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா நம்ம தேவையானது வந்து காசியினுடைய தீர்த்தம், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா புனித ஸ்தலத்துங்களுடைய மண்ணும் அதில் போடலாம் தாராளமாக. இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்க வசிக்கக்கூடிய ஊருக்குள்ளே இருக்கிற தெய்வத்து கோயில்களுக்கு கோயில் வாசலில் இருக்கிற மண்ணையும் கொஞ்சம் போட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு கோயில் வச்சுட்டு அந்த கோயிலுடைய மண்ணையும் போட்டு கொடுங்க. அப்படின்னு கேட்டாக்கா புத்து பார்த்தீங்களா, புத்து என்பது வந்து தானாகவே வளர்றது, யார் அதுக்கு தண்ணி ஊற்றுறதில்ல, அதுக்கு மண்ணெல்லாம் போடுறது, தானாக வளர்றது இல்லையா, அந்த புத்தினுடைய மண்ணையும் அதில் போட்டு கொடுங்க. புத்தினுடைய மண் அதில் போடுங்க. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா சந்தனம், ஜவ்வாது, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா இது எல்லாமே போடுங்க. வாசனை திரவியம் எல்லாமே போட்டு அதுக்கு செய்து அவங்களுக்கு கொடுங்க. எடுத்துன்னு போயிட்டு வீட்டுக்கு வந்து 4 பக்கம் அடிச்சுட்டு ஒரு எலுமிச்சம் பழத்தை பலி கொடுக்க சொல்லுங்கள். அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கு வந்து இதை வந்து கரெக்டாக பார்த்து செய்ய சொல்லுங்கள். அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி எலுமிச்சம் பழத்தை பலி கொடுத்து அதுக்கு வந்து அவங்க ஒரு தூப தீபம் காட்டிட்டு வந்தாவே சரியாக போயிடும், வீட்டுக்கு உண்டான தோசமெல்லாம் விலைக்கு போகும். இதை வந்து பூஜை ரூமில் வச்சாங்கன்னாக்கா அன்றாட அதுக்கு வந்து ஒரு கற்பூர தீபாரத்தனை காட்ட சொல்லுங்கள். இதை வந்து அவங்க கேட்டாங்களா மஞ்சள் குங்குமத்தை போட்டு கொடுக்கலாம், இல்லை அவங்களே கூட மஞ்சள் குங்குமத்தை போட்டுக்கலாம், சந்தனத்தை போட்டுக்கலாம், இதெல்லாம் பார்த்து செய்யலாம். செய்ய சொல்லுங்கள், இது எல்லாம் போட்டு கொடுங்க. 107 அந்த 27 வகையான மூலிகையை வந்து நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்து தெரிஞ்சுங்க. ஏன்னா நட்சத்திரத்தை நான் சொல்லிட்டேன், அது எனக்கு தெரியும், எல்லா மூலிகை நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் பார்த்து செய்து கொடுங்க, நல்லதை செய்து கொடுங்க, நல்லபடியாக செய்து முடியுங்க. இந்த நான் சேனலை பார்க்குறீங்க, இந்த சேனலை பார்த்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் வந்து தெற்கு பக்கம் வாசப்படி, வடக்கு பக்கம் வாசப்படிக்கு எந்த மாதிரி அஷ்டபந்தனம் போகணுன்றதை அடுத்த பதிவிலே நான் சீக்கிரமாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.